பேரன்புமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்தை செய்கின்றேன். அன்பு பெருமக்களே, இஸ்லாம் இந்த உலகத்திலே நிலைத்தோங்குவதற்கும் பல்கி பெருகுவதற்கும் பல்வேறு விதமான காரணங்களை அல்லாஹ் தன்னுடைய தீனிலே வைத்திருக்கின்றான். இந்த உலகில் எத்தனையோ மதங்களும் இசங்களும் சித்தாந்தங்களும் வந்த போதிலும் ஒரு நீண்ட நெடுங்காலமாக, மிக குறிப்பாக கடந்த 70 வருடங்களாக, புதிதாக எந்த சித்தாந்தமும் தோன்றாத போதிலும் கூட, புதிதாக எந்த மார்க்கமும் மக்களுக்கு வழிகாட்ட முடியாத போதிலும் கூட, இஸ்லாம் தன் அளவிலே இந்த உலகிலே உயர்ந்து நிற்கின்றது என்பது மட்டுமல்ல, மேலும் மேலும் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. இஸ்லாத்தின் உள்ளே இருக்கின்ற பல்வேறு காரணிகளுள் மிக முக்கியமான ஒரு காரணி சமத்துவம், சகோதரத்துவம். எல்லா விதமான வெறிகளையும் அழித்து ஒழித்து இஸ்லாம் மனிதர்களுக்கு மத்தியிலே சமத்துவமிக்க ஒரு சமுதாயத்தை உற்பத்தி செய்தது. எப்படிப்பட்ட சமுதாயத்தில் அது சாத்தியமானது என்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை வெறி இருக்கின்றதோ அத்தனை வெறியையும் ஒன்றாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மீட்டெடுத்துக் கொண்டு வந்தார்கள். அப்படி ஒரு விதமான சமுதாயம் அரபு நாட்டில் இருந்தது. இன வெறி என்பது அவர்களுக்குள்ளால் தீயாக மூண்டு கொண்டே இருந்தது. இனவெறி என்றால் என்ன? இனவெறியினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் என்றால், தனக்கு நெருக்கமானவர்கள் அவர்கள் தவறு செய்திருந்தாலும் கூட எல்லா ஆதரவுகளையும் அவர்களுக்கே வழங்குவது. அவர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு என்று வந்துவிட்டால் அவர்கள் தவறு செய்திருந்தாலும் அவர்களுக்கு சாதகமாக போவது, அதற்காக வேண்டி சண்டையிடுவது, போரிடுவது, மாண்டு விடுவது. இது நெருக்கமானவர்கள் உறவு என்பதல்ல, அது ஒரு இனமாக இருக்கலாம், அது மொழியாக இருக்கலாம், சாதியாக இருக்கலாம், சமயமாக இருக்கலாம், எப்படி வந்தாலும் இதுதான் இனவெறி, மொழி வெறி, சமய வெறி, ஆதிக்க வெறி. இப்படியெல்லாம் வெறி என்பதாகவும், அரபியில் அதை அசபியத் என்பதாகவும் பொருள் சொல்வார்கள். இன்றைக்கும் கூட இந்த உலகிலே அப்படிப்பட்ட ஒரு தன்மை, அன்டச்சபிலிட்டி, தீண்டத்தகாத ஒரு தன்மை என்று மிகப்பெரிய ஒரு கொடூரம் நடந்து கொண்டே இருக்கிறது. அரபு நாட்டில் இது அளவுக்கு அதிகமாகவே இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தீனுல் இஸ்லாத்தை எடுத்து சொல்லி எல்லோரும் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்கள். அவர்களுடைய குடும்பங்களிலேயே பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாத்திற்கு வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. ஆனால் மிக நெருங்கிய அவர்களுடைய பெரிய தந்தைமார்கள், அவர்களின் பிள்ளைகள், இவர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தீனை மறுதலிக்கின்றார்கள். அபூ ஜஹல் அதிலே மிக முக்கியமானவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓங்கி கன்னத்திலே அறைவது, முகத்திலே சாணி அடிப்பது, இப்படி பல்வேறு விதமான கொடூரமான மானக்கேடான சித்திரவதைகளை செய்து கொண்டிருந்த மிகப்பெரிய ஒரு நபர் அபூ ஜஹில். ஆனால் அவருக்கு அந்த சமூகத்திலே செல்வாக்கு இருந்தது, மிகப்பெரிய செல்வந்தராகவும் இருந்தார். இத்தனைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அவர். ஒரு தடவை அவருடைய மருமகன் மிஸ்வர் இப்னு மஹ்ரமா தன்னுடைய மாமா அபூ ஜஹிலிடத்திலே கேட்கின்றார். வரலாற்றில் மிக அதிக மிக அழகாக அது பதிவு செய்யப்படுகிறது. சஅலல் மிஸ்வர் இப்னு மஹ்ரமத்த ஹாலஹு அபா ஜஹிலன் அன் ஹகீகத்தி முஹம்மதின். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னதான் சொல்லுகின்றார், அவரை பற்றி நீர் என்னதான் நினைக்கின்றீர் என்பதாக தன்னுடைய மாமாவிடத்திலே கேட்கின்றார். கேட்கும் பொழுது இந்த கேள்வியையும் சேர்த்து கேட்கின்றார், ஹல் குந்தும் தத்தஹிமூன முஹம்மதன் பில் கிதிபி கபிலா ஐய கூல மா கால. நுபுவத்தை அவர் சொல்வதற்கு முன்னால் உங்களிடத்திலே
நீங்கள் அவரை ஏதாவது ஒன்றில் பொய்யாக்கி இருக்கின்றீர்களா? நுபுவத்தை உங்களிடத்திலே அவர் கொண்டு வருவதற்கு முன்னால் அவர் பொய்யர் என்று ஏதாவது ஒன்றிலே அவரை சொல்லி இருக்கின்றீர்களா? அபூ ஜஹல் கூறுகின்றார், இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய எதிரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்தம் தோழர்களையும் பல்வேறு விதமான சித்திரவதைக்குள்ளாக்கிய எதிரி, அவர் சொல்லுகின்றார், லக்கத் கான முஹம்மதுன் ஃபீனா வஹுவ ஷாபுன் யுதுஆ அல்அமீன், வாலிப நேரத்தில் எங்களிடத்தில் தான் அவர் வளர்ந்தார், அவர் நன்னம்பிக்கையாளர் என்று பெயர் பெற்றிருந்தார். ஃபுமா ஜர்ரபுனா அலைஹி கதிபன் கத்து, ஒரு காலம் எங்களுடைய அனுபவத்தில் அவர் பொய் சொல்லி நாங்கள் பார்த்ததே கிடையாது. இப்போது வரை நாங்கள் அவர் பொய் சொல்லி பார்த்ததே கிடையாது. அப்போதுதான் மருமகன் மாமாவிடத்திலே கிடுக்கி பிடி கேள்வி கேட்கின்றார், யா ஹால் ஃபுமாலக்கும் லாத்தத்தபியூன், அப்படி என்றால் ஏன் அவர் சொல்வதை நீங்கள் கேட்க கூடாது, அவரை பின்பற்றி விட்டு போய்விடலாமே. கால, அந்த நேரத்தில் அபூஜஹல் சொல்லுகின்றார், இப்னு உஹ்தி, என் அருமை மருமகனே, தனாஸனா நஹ்னு வ பனூ ஹாஷிம், நாங்கள் பனூ ஹாஷிமுடைய கிளையார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனூ ஹாஷிமுடைய கிளையார்கள், நாங்கள் பனூ மஹ்ஸூமுடைய கிளையார்கள். இரு கோத்திரத்தவர்களும் சமூகத்திலே அந்தஸ்து பெற்றவர்கள். இரண்டு குலங்களும் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய குலங்கள். நாங்கள் இருவரும் யாருக்கு தகுதி இருக்கின்றது என்பதிலே எங்களுக்கிடையே போட்டி இருக்கின்றது, யார் உயர்ந்தவர். அவர்கள் எல்லோருக்கும் உணவளித்தால் நாங்களும் இருந்து வைப்போம். அவர்கள் எல்லோருக்கும் தண்ணீர் கொடுத்தால் நாங்களும் தண்ணீர் கொடுப்போம். கீழே பலவீனமானவர்களுக்கு அவர்கள் யாருக்காவது பாதுகாப்பு கொடுத்தால் நாங்களும் அப்படிப்பட்ட யாரையாவது கூட்டிக் கொண்டு வந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். நாங்கள் இருவரும் பந்தய குதிரை எப்படி பந்தயத்திலே சென்று கொண்டிருக்கின்றதோ அதுபோல இரண்டு குதிரைகளிலே சென்று கொண்டிருந்தோம். இரண்டு குலத்தவர்களும் இரு குதிரைகளிலே சென்று கொண்டிருக்கின்றோம், இரண்டு குதிரையும் சமமாக போய்கொண்டிருக்கின்றது. காலு, திடீரென அவர்கள் சொன்னார்கள், மின்னா நபியுன், எங்களிடத்தில் ஒரு நபி தோன்றியிருக்கின்றார். ஃபமா நுதிரிக்கு மிஸ்லஹாதிஹி, இன்னொரு நபியை நாங்கள் எங்கே போய் கொண்டு வருவது, எனவேதான் நாங்கள் எதிர்க்கின்றோம். உண்மை இருக்கின்றது அவரிடத்திலே, அவர் சத்தியத்தை தான் சொல்கின்றார். ஆனாலும் எங்களுடைய குலவெறி, நாங்கள் உயர்ந்த குலம், எங்கள் குலம்தான் அவர்களை விட உயர்ந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அந்த குலத்திலிருந்து ஒரு நபி வந்து விட்டார் என்று சொன்னால் அந்த சிறப்பை அவர்களுக்கு கொடுத்து விட முடியுமா? எனவேதான் நாங்கள் சித்திரவதை செய்கின்றோம். அரபுகளினுடைய குலவெறியும் இனவெறியும் இன்று நீங்கள் யாரிடத்திலும் பார்க்க முடியாது. அத்தனை பெரிய அவலம் அங்கே நடந்து கொண்டிருந்தது. ஏராளமான சம்பவங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இதே நிலைமைதான் அங்கிருந்தது. ஏன், இஸ்லாத்தை ஏற்ற பின்பும் கூட அவர்களிடத்திலே அந்த குலவெறி போகவில்லை. ஒரு தடவை ஒரு போருக்கு போய்விட்டு வருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த போரினுடைய படைத்தளபதியாக இருந்தார்கள். அது கஸ்வா, நபி அவர்கள் கலந்து கொண்ட போர்கள் கஸ்வா எனப்படும், நபி அவர்கள் கலந்து கொள்ளாத போர்கள் சரியா எனப்படும். புகாரியிலே இது கஸ்வா என்பதாகவே வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட போர், அந்த போர் நடந்து திரும்பி வரும் பொழுது ஒரு முஹாஜிர் தோழர் அன்சாரி தோழர் ஒருவரை கன்னத்திலே அறைந்து விடுகின்றார். இவ்வளவுதான் நடந்தது. அன்சாரி தோழர் தன்னுடைய உதவிக்காக, யாலல் அன்சார், அன்சாரிகளை எனக்கு உதவி செய்ய வரமாட்டீர்களா என்று இவர் சொல்ல, முஹாஜிர் தோழர், யாலல் முஹாஜிரீன், முஹாஜிரீன்களை எனக்கு உதவ மாட்டீர்களா என்று சொல்ல ஒரு பெரும் கூட்டம் திரண்டு விடுகின்றது. அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் மத்தியிலே சண்டை வரப்போகின்றது. இது என்ன சண்டை? எங்களுடைய இனச்சண்டை. நாங்கள் முஹாஜிர்கள், இவர்கள் அன்சாரிகள், இருவருக்கு மத்தியிலே இனச்சண்டை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தி கேட்டு ஓடோடி வந்தார்கள். என்ன இது,
இன்னும் இந்த மோட்டீக கால பழக்கத்தை செய்து கொண்டிருக்கின்றீர்களே என்று சொல்லும் பொழுது அன்சாரிகளிலிருந்து ஒரு தோழர் சொல்லுகின்றார், அல்லாஹ்வின் தூதரவர்களே, அன்சாரி ஒருவரை முஹாஜிர் அடித்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதை விட்டு தொலையுங்கள், இன்னஹா முன்தினத்துன், இந்த இனவரி மிகவும் நாற்றம் அடிக்கிறது, அதை விடுங்கள் என்றார்கள். மிக கொடூரமானது இது. இனவெறி என்பதும் மொழிவெறி என்பதும் குலவெறி என்பதும் மிக கொடூரமானது. மனிதர்களை கொலைபாதக செயலுக்கு இழுத்துச் செல்லும், மனிதர்களை மிகப்பெரிய அவதிக்குள்ளாக்கும். நாம் முஸ்லிம்களாகிவிட்டோம், நமது இஸ்லாத்திற்கு பிறகும் கூட இன்னும் நம்மிடத்தில் இது இருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம் பிறருக்கு நாம் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் சொல்லுகின்றோம், ஆனால் பல முஸ்லிம் ஊர்களிலே இது இருக்கின்றது. நம்மிடத்திலே யார் சவர தொழில் செய்கின்றார்களோ அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. எல்லா இடங்களிலும் இல்ல, சில இடங்களிலே மண்ணறைக்காக வேண்டி கபர் வெட்டக்கூடியவர்களை ஒதுக்கி வைக்கும் நிலை இருக்கிறது. இதுவும் இதில் தான் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த ஏற்ற தாழ்வை பார்க்கின்றார்களோ அவர்கள் இறக்கும் பொழுது ஜாஹிலியத்தான இறப்பாகத்தான் இறப்பார்கள். அப்படிப்பட்ட நபர் வரும் பொழுது நாம் அவரை விட்டு ஒதுங்கி விடுகிறோம், அவரை நமக்கு இணையாக பார்ப்பதில்லை. இது நம்மிடத்திலே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குறை. இந்த குறையிலிருந்து சமுதாயம் விழித்தெழ வேண்டும். நபி அவர்களிடத்திலே நாம் இதற்கு பதில் சொல்ல முடியாத வரலாற்றிலே ஒரு அற்புதமான சம்பவம் ஒன்று. ஜபலத் இப்னு அல்ஹைம் என்ற கஸ்ஸான் நாட்டினுடைய ஒரு மன்னர், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே இஸ்லாத்தை தழுவுவதற்காக வேண்டி மதீனாவிற்கு வருகின்றார். மன்னர், அவர் அணிந்திருக்கின்ற உடைகள் தங்கத்தினாலான சட்டை அணிந்திருக்கின்றார். இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள், திடீர் அவரும் மூத்தா போயிட்டாருன்னு நினைக்கிறேன், திடீர்னு ஒரு நாள் தங்க சட்டையை போட்டுக்கொண்டு ஒருவர் உலா வருவார். உடனே சமூக ஊடகங்கள் அனைத்தும் அவரை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருக்கும். அன்றைக்கே தங்கத்திலே சட்டை போட்டவர் ஜபலத் இப்னு அல்ஹைம், மிகப்பெரிய கிரீடம் ஒன்றையும் தலையில் வைத்திருக்கின்றார். 500 பேர் அவருடன் வந்திருக்கின்றார்கள். மன்னர், குலப்பெருமை, மன்னர் என்ற மமதை, அகங்காரம் எல்லாம் அவரிடத்திலே இருக்கிறது. அந்த ஆணவ நேரத்திலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வரும் பொழுது சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே சொல்லுகின்றார்கள், இந்த ஆணவ போக்கு நமது தோழர்களுக்கும் வந்துவிடும், உடனே இவரை விட்டு இதை தடுக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சற்று அமைதியாக இருங்கள், அவர் வரட்டும். வந்ததற்கு பின்னால் ஆற தழுவி அவரை இஸ்லாத்தை ஏற்க செய்து இஸ்லாம் எல்லாம் அவர் இஸ்லாத்தினுடைய எல்லா செயல்பாடுகளையும் சொன்னதற்கு பிறகு அந்த வருடம் ஹஜ்ஜிற்கு நெருக்கமான வருடமாக இருந்தது. எனவே ஹஜ்ஜிற்கு செல்வதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயாராகும் பொழுது ஜபலாவிடத்திலே சொன்னார்கள், ஜபலாவே, நீங்களும் என்னுடன் வரலாமே. ஜபலாவும் தயாராகிவிட்டார். இருவரும் ஹஜ்ஜுக்கு வருகின்றார்கள். ஹஜ்ஜினுடைய எல்லா செயல்பாடுகளும் முடிகின்றது, கடமைகள் முடிந்து கடைசி கடமை தவாஃபுல் இஃபாலா, கடைசி தவாஃப். அந்த தவாஃபை அவர் சுற்றி கொண்டே இருக்கின்றார். பெரிய ஆடை அணிந்திருக்கின்றார். கீழ் வரைக்கும் அந்த ஆடை இழுத்துக்கொண்டே வருகிறது. மன்னர் அல்லவா, இன்னும் இஸ்லாத்தினுடைய முழு பார்வையும் அவருக்கு கிடைக்கவில்லை. ஆடை கீழே இழுத்துக்கொண்டே வருகிறது. பின்னால் வந்த ஒரு ஏழ்மையான ஒரு சாதாரண மூமின், ஒரு ஏழை ஹாஜி, அந்த ஆடையை மிதித்து விடுகின்றார். பின்னால் வந்து தெரியாமல் மிதித்து விடுகின்றார். அரசர் நிலை குலைந்து விடுகிறார். மிதிச்ச உடனே கொஞ்சம் அவருக்கு ஜர்க் ஆகுது. திரும்பி பார்த்தார், பார்த்தா ஒரு சாதாரண மனிதர். இவர் என்னுடைய ஆடையை மிதிப்பதா? திரும்பிய உடனேயே பலார் ஒண்ணு வச்சார் கன்னத்தில். அடித்த அடியில் கன்னத்தில் இந்த பக்கம் இருந்த பற்களும் உடைந்து மூக்கும் உடைந்து விட்டது. அந்த ஹாஜி நேராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஓடோடி வந்து சொல்லுகின்றார், இவ்வாறு தவாஃபினுடைய நேரத்தில் எனக்கு நிகழ்ந்து விட்டது. யார் மிதித்தது? ஜபலா மிதித்தார். ஜபலாவை அழைத்து வாருங்கள். ஜபலா வருகின்றார்.
அன்பரே, இந்த தோழரை நீங்கள் அடித்தது உண்மைதானா? உண்மைதான். என்ன தவறு செய்தார்? உம்முடைய ஆடையை, என்னுடைய ஆடையை அவர் மிதித்து விட்டார். நீங்கள் ஆடையை மிதித்தீர்களா? மிதித்தேன், தெரியாமல் பட்டுவிட்டது. தெரியாமல் பட்டதற்காக வேண்டி அவருடைய மூக்கை உடைத்தது நியாயமா ஜபலா? உமரே, என்ன கேட்கின்றீர்? நான் ஒரு அரசன், நான் ஒரு அரசன். இவர் ஒட்டகத்தை மேய்க்கக்கூடியவர். அது மட்டும் ஹரமுடைய இடமாக இல்லாமல் இருந்திருந்தால் இவரை கொன்று போட்டிருப்பேன். அவருடைய ஆணவம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஜபலா, நீர் எப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீரோ இந்த சாதாரண மனிதரும் நீரும் ஒன்றுதான். இங்கே இரண்டே இரண்டு செயல்கள் மட்டும்தான் இப்பொழுது தீர்ப்பளிக்கும். ஒன்று, நீர் இவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் மன்னித்தால் காரியம் முடிந்து விட்டது. மன்னிக்காவிட்டால் உம்முடைய மூக்கை அவர் உடைக்க நேரிடும். எப்படி நீர் அவரை அடித்தீரோ அதே போன்று அவரும் உண்மையை அடிக்க வேண்டும். ஜபலா கேட்டார், உமரே என்ன சொல்லுகின்றீர்? இந்த தாழ்வான ஒரு மனிதரிடத்திலே என்னை சமமாக நீதி வழங்க சொல்கின்றீரே, இது சரியா? ஜபலா, இதுதான் தீர்ப்பு. அந்த சகோதரர், அந்த ஹாஜி மன்னிக்க கேட்கும் பொழுது அவர் மன்னிக்க மறுத்து விட்டார். நான் கன்னத்திலே அடிப்பேன் என்று சொல்லிவிட்டார். ஜபலா சொன்னார், உமரே, எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள். இந்த தண்டனை ஏற்றுக்கொள்வதற்கு நான் வருகின்றேன். ஒரு நாள் அவகாசம் கொடுக்கப்பட்டது. இரவோடு இரவாக பயணம் செய்து அந்த நேரத்திலே ரோம அரசின் கீழ் இருந்த குஸ்துந்தீனியாவிலே வந்து கிறிஸ்தவராக மாறிவிட்டார். இவர் இங்கே வந்து கிறிஸ்தவராக இருக்கின்றார் என்று செய்தி தெரிந்ததுமே உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆள் அனுப்பி அவரிடத்திலே சொல்லுகின்றார்கள், ஜபலாவே, நீங்கள் முஸ்லீமாக மீண்டும் திரும்பி வாருங்கள். என்னுடைய மகளை நான் உமக்கு திருமணம் செய்து வைக்கின்றேன். என்னுடைய மகளை நான் உமக்கு திருமணம் செய்து வைக்கின்றேன். எனக்கு ஒரு சம்பவம் இந்த நேரத்திலே ஞாபகம் வருகிறது. ஹஜ்ரத் அலி மியான் ரஹமத்துல்லா அலைஹி, அபுல் ஹசன் அலியுல் ஹுசைன் அன்னதுவி, இந்தியாவிலே இரண்டு பேரிடத்திலே தாவா கொடுப்பதற்காக வேண்டி தன்னுடைய ஷேக் அல் அரபி இடத்திலே அனுமதி கேட்கின்றார்கள். அதில் ஒருவர் சந்திரகேசர சுவாமிகள், காஞ்சிமடத்தினுடைய மடாதிபதி, முதல் மூத்தவர். இன்னொருவர் அண்ணல் அம்பேத்கர். ஒருவர் உயர்குலத்தில் உள்ளவர், இன்னொருவர் தாழ்த்தப்பட்டவர். அல் அரபி ஷேக் சொன்னார்கள், நீங்க போங்க, தாவா கொடுங்க, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் குறைசி வம்சத்தில் உள்ள நான் என்னுடைய மகளை அவருக்கு கட்டித்தருகின்றேன் என்று சொல். ஆனால் துரதிஷ்டம், அவர் பௌத்தராக மாறிவிட்டார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு சமயம் ஷேக் அவர்களுக்கு இது ஞாபகத்தில் இருந்திருக்குமோ? பிறகு அவருடைய மரண நேரம் வருகிறது. ஜபலாவினுடைய மரண நேரம் வருகிறது. மரண நேரத்திலே அவர் ஒரு அருமையான கவிதை ஒன்றை படிக்கின்றார். தனஸ்வரத்தில் அஷ்ராஃபு மின்னஜில் லத்துமத்தின் ஒமா கான ஃபீஹா லவ் சபர்தலஹாலர். சங்கையானவர்கள் எல்லாம் ஒரு அடிக்கு பயந்து நசராணியாக மாறிவிட்டார்கள். உயர்குலத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் ஒரு அடிக்கு பயந்து நசராணியாக மாறிவிட்டார்கள். என் கை சேதமே, என்னுடைய தாய் என்னை பெறாமல் இருந்திருக்க வேண்டுமே, நான் ஏன் உலகத்தில் வந்தேன்? அன்று உமர் சொன்னதை கேட்டு கொஞ்சம் பொறுத்திருந்தால் என்னுடைய நிலை வேறாகி இருக்குமே. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நடக்கின்ற உலகத்தினுடைய மாற்றங்கள் இந்த வெறியின் மூலம் ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இனவெறியின் மூலம், குலவெறியின் மூலம், நிறவெறியின் மூலம், மொழிவெறியின் மூலம் கடந்த 10 ஆண்டுகளாக உலகத்திலே ஒரு பெரும் மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்தியாவிலே அரசாள்பவர்கள் ஏறி உட்கார்ந்ததும் ஒரு வெறியின் மூலமாகத்தான்.
உலகத்திலே இப்பொழுது உலகத்தை மாற்ற பிறந்திருக்கின்றேன் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கின்ற ட்ரம்ப்பும் ஒரு வெறியின் மூலமாகத்தான் வந்திருக்கின்றார். இவர்கள் சனாதன தர்மத்தை கையில் எடுத்துக் கொண்டு வந்தார்கள், அவர் இனவெறியை கையில் எடுத்துக் கொண்டு வந்திருக்கின்றார். இவர்களும் ஜாதியை கையில் எடுத்துக் கொண்டு வந்தவர்கள் தான். இன்றைக்கு ட்ரம்ப்பும் முத்தான பத்தை தெரிக்க விட்டிருக்கின்றார். அதில் அவர் கூறியிருக்கின்ற அத்தனை வார்த்தைகளும் அமெரிக்கர்களுக்கே அமெரிக்கா, வேறு யாரும் இங்கு வரக்கூடாது. இதற்கு பின்னால் நிறவெறியை தவிர வேறு எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க நிறவெறியின் அடிப்படையிலேயே அந்த மக்கள் அவரை கொண்டு வந்திருக்கின்றார்கள். மெக்சிகோவில் இருந்து இங்கு யாரும் வரக்கூடாது. காரணம், அங்கிருந்துதான் போதை கடத்தல் வந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது, முஸ்லிம்கள் யாரும் அமெரிக்காவிற்கு வரக்கூடாது. குறிப்பாக 7 நாட்டு முஸ்லிம்களுக்கு தடை என்று சொன்னவர் இப்பொழுது அமெரிக்காவினுடைய ஏர்போர்ட்ல எந்த முஸ்லிம் இறங்கினாலும் திருப்பி அனுப்பப்படுகின்றார். யாருமே உள்ளே நுழைவதற்கு அனுமதி இல்லை. ஏன்? தீவிரவாதத்தை முஸ்லிம்கள் தான் கொண்டு வருகின்றார்கள், எனவே நான் முஸ்லிம்களை உள்ளே அனுமதிக்க மாட்டேன். சரி, உள்ளே இருக்கின்ற முஸ்லிம்களை என்ன செய்வீர்கள்? பள்ளிவாசல்கள் கண்காணிக்கப்படும், முஸ்லிம்கள் கண்காணிக்கப்படுவார்கள். ஒரு சமயம் எங்களுக்கு யாராவது ஒரு முஸ்லிமின் மீது சந்தேகம் வந்தால் அவரை நீருக்குள் முக்கி சித்திரவதை செய்து கொல்லுவோம். எந்த இடத்திலிருந்து கொக்கரிப்பினுடைய உச்சக்கட்டம் வருகிறது பாருங்க. உலகமே பார்த்துக் கொண்டிருக்கின்றது. உலகத்தினுடைய எல்லா மீடியாக்களும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இவர் பதவியேற்றதற்கு பிறகு அங்குள்ள மஸ்ஜிதுகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. ஒரு மஸ்ஜித் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்கர்களில் பலர் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. இல்லை, முஸ்லிம்களை எங்களுடைய வீடுகளில் நாங்கள் அனுமதிக்கின்றோம், நாங்கள் அவர்களுக்கு எல்லா பாதுகாப்பையும் கொடுக்கின்றோம் என்று பொதுமக்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் அரசு அந்த கோட்பாட்டில் இல்லை. மூன்றாவது, மிகச்சிறந்த அணு குண்டை தயாரிக்கக்கூடிய நாடாக அமெரிக்காவை மாற்றுவேன், அப்போதுதான் அமெரிக்கா பாதுகாப்பும் வல்லரசும் வல்லரசு என்ற தன்மையும் அதற்கு நிலைத்து நிற்கும். உலகத்தினுடைய எல்லா நாடுகளும் அணு உலையை வைப்பதையும் அணுகுண்டை தயாரிப்பதையும் நிறுத்தி இருக்கின்ற வேளையில் இவருடைய இந்த கொக்கரிப்பு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அபாயகரமான நிலையாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சொல்லுகின்றார், ரஷ்யாவுடன் இணைந்து சீனாவுக்கு எதிராக போர் தொடுப்பேன். எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒன்று இது! மூன்றாம் உலக போருக்கு வித்திடுவதற்காக வேண்டியுள்ள அனைத்து அம்சங்களும் இதிலே நிறைந்திருக்கின்றன. அன்பிற்குரியவர்களை, இந்த நேரத்திலே நாம் மிகவும் சிந்தனை செய்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். இவர்களெல்லாம் இப்படி பேசுவதற்கு என்ன காரணம்? ஏன் இந்த இஸ்லாமியர்களை இவர்கள் குறிவைத்து தாக்குகின்றார்கள்? ஒரு மனிதன் அடிபடுகின்றான், ஒரு மனிதன் அடிபடுகின்றான், சித்திரவதை செய்யப்படுகின்றான், மற்றவர்களுக்கு அவன் மேல் இரக்கம் வரும். முஸ்லிம் சமூகம் இன்று உலகத்திலே எல்லா இடங்களிலும் அடி வாங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படி இருந்தும் மீண்டும் அடிக்கும் பொழுதும் யாருக்கும் பச்சாதாபம் வரவில்லை, யாரும் அதை பற்றி எதிர்கேள்வி கேட்பதில்லை. இப்படி ஒரு நிலை வந்தால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். உங்களது பொருளாதாரத்திலும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள், உங்களது உயிரிலும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். வல தஸ்மா உன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபலிக்கும் வமினல்லதீன அஷ்ரகு, வேதம் கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவ யூதர்களிடமிருந்தும் முஷ்ரிக்குகளாகிய சிலை வணங்கிகளிடமிருந்தும் அதன் கசீரா, மிக பெரும் துன்புறுத்தக்கூடிய சொற்களை எல்லாம் நீங்கள் கேட்பீர்கள். இன்றைக்கு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்திலே சுதர்சன ராவ் என்ற ஒரு RSS சித்தாந்தவாதி ஒருவர் அமர்ந்து கொண்டு
பாடத்திட்டம் ஒன்றை தயாரிக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், என்னுடைய பாடத்திட்டம் சனாதன தர்மத்தின்படி இருக்கும், சாதிய அடிப்படைகளை மேலோங்க செய்வதாக இருக்கும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் தாழ்த்தப்பட்டவன் தீட்டுள்ளவன் என்று மக்களை பிரித்துதான் நான் மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தை தயாரிக்கப் போகின்றேன். இந்த நாட்டில் இதை எதிர்ப்பதற்கு யாருமே இல்லை. வேதக்காரர்களும் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்வார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், முஷிரிக்குகளும் விக்கிரக ஆராதனை உடையவர்களும் இப்படிப்பட்ட செயல்களிலே இறங்குவார்கள். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? பிரச்சனைகள் இப்படி வந்துவிட்டால் செய்ய வேண்டியது என்ன என்பதாக அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகின்றான். காரணம், நாம் சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கலாம், அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய திட்டத்திலே இருக்கின்றது. முக்கியமான ஒன்று, அகதிகளை வெளியேற்றுவதும் அகதிகளை அனுமதிக்காமல் இருப்பதும். இஸ்லாமிய நாடுகளிலிருந்துதான் அதிகமான அகதிகள் வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். உள்நாட்டு போர்களாலும் உள்ளே நடக்கக்கூடிய சண்டைகளாலும் பலஸ்தீனிலிருந்து அகதிகள் வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள், சிரியாவிலிருந்து அகதிகள் வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள், ஈராக்கிலிருந்து அகதிகள் வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள், பல நேரங்களில் ஆப்கானிஸ்தானில் இருந்து அகதிகள் வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் அத்தனை பேர் முஸ்லிம்கள். அகதிகளை ஏற்பதற்கு இப்பொழுது அமெரிக்கா மறுப்பதன் பின்னணியில் அவர்கள் முஸ்லிம்கள் என்ற ஒரே காரணம் தான் இருக்கிறது. சற்று சிந்தித்து பாருங்கள், தங்களுடைய நாட்டை விட்டு, சொத்து சுகங்களை விட்டு, குழந்தை குட்டிகளோடு நடுக்கடலில் தத்தளிக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும்? உணவின்றி, தண்ணியின்றி, எல்லா நேரத்திலும் உள்ளத்திலே பயத்தை சுமந்து கொண்டு, எந்த நேரத்தில் இந்த தோணி மூழ்குமோ, எந்த நேரத்தில் கடல் அலை நம்மை வந்து கொன்று போடுமோ என்று ஆண்களும் பெண்களும் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர்களை பற்றி நம்முடைய மனதில் என்ன இரக்கம் இருக்கிறது? ஒரு புறம் இது நடந்து கொண்டே இருக்கின்றது. இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்லுகின்றான், முதலாவது நீங்கள் பொறுமையை கையாளுங்கள், பொறுமையை கையாளுங்கள். அவர்கள் வினையாற்றுவதை போன்று நீங்கள் எதிர்வினையாற்றி விடாதீர்கள். அவர்கள் திட்டுவதை போன்று நீங்கள் திட்டி விடாதீர்கள். அவர்கள் செய்வதை போன்று நீங்கள் செய்து விடாதீர்கள். ஈரான் உடனே அறிவிக்கின்றது, இங்கிருந்து அமெரிக்கர்கள் வெளியேற வேண்டும். ஈராக் உடனே அறிவிக்கின்றது, நாங்கள் இனிமேல் அமெரிக்கர்களுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அல்ல, இது தீர்வல்ல. அவர்கள் ஷியாக்கள், அவர்கள் இஸ்லாத்தினுடைய தீர்வை சொல்லக்கூடியவர்கள் அல்ல. ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கையின் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தவர்களை திருப்பி அனுப்ப வேண்டும், மதீனாவிலிருந்து மக்காவிற்கு வந்தவர்களை திருப்பி அனுப்ப மாட்டோம் என்று சொன்ன பொழுது அதிலே கையெழுத்திட்டார்கள், அதில் கையெழுத்திட்டார்கள். அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகின்றான், இதை பொறுமையுடன் கையாளுங்கள், இதற்கு மேல் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்களுடைய அமல்களை சீர் செய்யுங்கள், இதுதான் காரியங்களில் மிகச்சிறந்தது. அல்லாஹ் அதற்கு தௌஃபீக்கை தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.